வீடியோவில் அறிவும் தமிழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஹாங்காங்கை முரளா வைக்கும் திகிலூட்டும் பள்ளிக்கூடம். ஆமாங்க, ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய டக் டக் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மிகவும் திகிலூட்டக்கூடிய ஒரு பள்ளியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹிசாய் மாகாணத்தில் இந்த டக் டக் ஸ்கூல் அமையப்பட்டிருக்கிறது. இவங்க 1960 காலகட்டங்களில் இவங்க பள்ளிக்கு தேவையான புதிய கட்டடங்களை கட்டியதாகவும், அந்த பள்ளி 1998 வாக்கில் கைவிடப்பட்டதாகவும் அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுகிறது. ஆனால் இந்த பள்ளிக்கு பின்னாடி இரண்டு விதமான திகிலூட்டும் கதைகள் சொல்லப்படுகிறது. முதல் கதை, இந்த பள்ளியில் பணியாற்றிய ஒரு ஆசிரியர், ஒரு லேடி ஸ்டாஃப், குறிப்பாக அவங்க லேடிஸ் டாய்லெட்டில் வச்சு சூசைட் பண்ணி இறந்ததாக பதிவு செய்கிறாங்க. அதன் பிறகாக இந்த பள்ளியில் அவங்களை சிவப்பு நிற உடையுடன் பலரும் பார்த்ததாகவும், அந்த உருவத்தை கண்டவர்கள் தற்கொலைக்கு முயன்றதாகவும், எனவே இந்த பள்ளி மூடப்பட்டதாக முதல் கதை வந்து சொல்லுகிறது. அதன் பின்பு இரண்டாவது கதை என்னன்னு பார்க்கும்போது, இந்த பள்ளியில் பணியாற்றிய ஒரு ஆசிரியையை அங்கு வேலை பார்த்த சில ஊழியர்களும் மேலும் சில மாணவர்கள் கூட இணைந்து கற்பழித்து கொலை செய்ததாகவும், அவரின் ஆவி இந்த பள்ளியை சுற்றி சுற்றி வருவதாகவும் கதைகள் பதிவு செய்கின்றன. ஆனால் நம்ம லாஜிக்காக பார்க்க போனால், இந்த பள்ளி பூட்டப்பட்டதுக்கு பொதுவாக சொல்லப்படக்கூடிய ரீசன், இங்கே அட்மிஷன்ஸ் ரொம்ப லோவாக இருந்ததாகவும், மாணவர்கள் இந்த பள்ளியில் சேர பெரிதும் ஆர்வம் காட்டவில்லைனும், அதனால தான் இந்த பள்ளியை மூடிவிட்டதாகவும் பொதுவான கருத்துக்கள் நிலவுகிறது. ஆனால் இங்கேயும் சில லாஜிக் அடிவாங்க தான் செய்யுது. காரணம் என்னென்னா, இவ்வளவு நாளாக ஒரு கவர்மெண்ட் கட்டிடத்தை, ஒரு பள்ளி கட்டிடத்தை ஏன் இன்னும் அரசாங்கமோ இல்லை வேறு யாருமே அதை மீட்டமைத்து கட்டுவதற்கோ இல்லை வேறு ஏதாவது பில்டிங் கட்டுறதுக்கோ அதை பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பொதுவாகவே நிலவுகிறது. இந்த பள்ளியை பற்றி பார்க்க போனால், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த பள்ளி மூடப்பட்டதற்கு பிறகு ஒரு 4 கழித்து 8 பெண்களும் 4 இளைஞர்களும் கொண்ட ஒரு குழு ஆராய்ச்சிக்காக போகிறாங்க. அந்த குழுவில் இருந்த ஒரு இளம் பெண் அந்த பள்ளி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய 2வது தளத்திற்கு செல்லும்போது சிகப்பு நிறத்திலான ஒரு உடையணிந்த ஒரு உருவத்தை பார்த்ததாகவும், அதன் பின்பு அந்த இளம் பெண் மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் ஏதேதோ கதைகளை கூறியதாகவும், அங்கு சென்றவர்களை தாக்க முயன்றதாகவும், பின்னாடி போலீஸ் வந்து இந்த இடத்த இருந்து அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. பட் இதோட உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியலை. மேலும் உலகளாவிய பல கோஸ்ட் ஹண்டர்ஸும் ஹாங்காங்கு வந்து இந்த குறிப்பிட்ட டக் டக் ஸ்கூலை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பதிலானது, பலர் இந்த இடத்துல அமானுஷ்யமான செயல்பாடுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. மேலும் இந்த பள்ளி அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தின் அருகில், அந்த காலகட்டத்தில், அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஹாங்காங் அடிமைப்பட்டு இருந்த காலகட்டத்தில் அதை எதிர்த்து போராடியவர்களுடைய சிமெண்டரி, அதாவது அவர்கள் புதைக்கப்பட்ட சமாதிகள் இருப்பதாகவும், அங்கு உள்ள தீய சக்தி மிக்க ஆத்மாக்கள் தான் இந்த பள்ளியை இந்த அளவுக்கு பிரச்சனைகளை உண்டு செய்வதாகவும் ஒரு பரவலான கதை சொல்லப்படுது. இது பரவலாக உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு உர்பன் லெஜெண்ட் கதை போலத்தான் நாம் கேட்கும்போது தெரிகிறது. இந்த கதையில் பல இடங்களில் பலவித குழப்பங்களும் இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிறது. முதல் கேள்வி அனைவருமே எழுப்புவது, ஏன் இன்னும் ஹாங்காங் அரசாங்கம் இந்த இடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை கட்டவில்லை? இதற்கான பதிலை ஹாங்காங் அரசாங்கமும் சொல்ல முன்வரவில்லை. இதற்கான சரியான காரணம் இன்று வரை யாருக்கும் தெரியவும் இல்லை.
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, அண்டில் தென் திஸ் இஸ் கீஸ் சைனிங் ஆஃப்.